ஹாய், ஹலோ மாதிரி டிராவல் மேட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குய்யா தொப்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து குய்யா தொப்புக்கு வந்தாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து எங்கள் அம்மா தான் என்னை கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, குய்யாலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, ஏன்னா தோப்பில் போய் நான் டேரெக்டாக இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நம்ம வீட்டிலலாம் செடி வளர்ப்போம், அந்த செடி வந்து மரமாக ஆகிட்டு நிறைய காயெல்லாம் கொடுக்கும், அப்போ தான் பறித்து சாப்பிடுவோம்ல. பட் இதை மொத்தமாக ஒரு நிறைய குய்யா மரங்களை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ வந்து ரியலாகவே பார்க்கறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அதுவும் குய்யா தேடி தேடி பார்க்கலாம், அப்படி தான் இருக்கும்னு இருந்துச்சு. நம்ம மரத்துலேயே எங்கேயோ ஒன்று தானே காய்க்கும். பட் இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்க மரத்துல எல்லாம் கொத்து கொத்தாக இருந்துச்சு, ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காயாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீசன் கிடையாதுனால வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் இருக்காது. அந்த காய் சீசன் டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா அணில் கடித்த பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எதனால் கடித்த பழமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதேமாதிரி பூச்சிகள்லாம் நிறையா இருக்கும் இப்போது, ஏன்னா சீசன் இல்லாதனால டேஸ்ட்டும் இருக்காது, பூச்சும் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு போனாங்க. நான் போய் பார்த்தனப்போது அதில் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்க ஒரு காயாக வந்து பார்த்திங்கன்னா நான் தேடிட்டுருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய காய் பார்க்க நல்லாவே இருந்துச்சு. அதனால் நானும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரமாக போய் பார்த்துட்ருக்கேன். நீ உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதை பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருந்துச்சு. பட் எனக்கு வந்து கொய்யா சாப்பிட்டுட்டே இருக்கவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போயோ டைம் தானே சாப்பிட்றேன், அதனால் எனக்கு டேஸ்ட் ஓகேவாக தான் இருந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரினா இல்லை டேஸ்ட்னால் நல்லா இருக்காது, இப்போ சீசன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் ஒரு கொய்யா பறித்து வச்சுருக்கேன். அதேமாதிரி சே எல்லா மரத்துலேயும் போய் பார்க்கணுன்னு நான் நினச்சேன். போயிட்டு நான் ஒவ்வொரு மரமாக பார்த்துட்டுருக்கேன். கொய்யா வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது தின்னாக இருக்க ஹேர் க்ரோத் நல்லா திக்காக வளருமா, அதே மாதிரி முடி கொட்டுற ப்ராப்ளம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரியாகும். அதே மாதிரி டெய்லி ஒரு கொய்யா சாப்பிட்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிற வேலையே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா சொல்லுவாங்களே, அதே சேம் ஆப்பிளோட சேம் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா கொய்யாலையும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஆப்பிள் வாங்கி சாப்பிட முடியாதுங்க, கொய்யா டெய்லி ஒன்று சாப்பிட்டாலே போதும். அதுவும் சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொய்யா காய் ரொம்ப ரொம்ப நல்லது. பழம் சாப்பிட்றதோட காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பழத்தை விட காய், அந்த செங்காய் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுதான் ரொம்ப அந்த ஸ்கின்னிலேருந்து உள்ளே இருக்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்கின்னெல்லாம் சாப்பிட்டுட்டு நடுவில் இருக்க சென்டர் பார்ட் மட்டும் தனியாக லாஸ்ட்டாக சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். உள்ளே இருக்க சென்டர் பார்ட் ஒயிட்டாக இருக்கும்ல. அது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்ட் ஆப்போசிட். எப்படி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மேலே இருக்க அவுட்டர் ஸ்கின்னு தான் பிடிக்கும், எங்கிட்ட சென்டர் பார்ட் பிடிக்க பிடிக்காது. அவுட்டரை மட்டும் க்ளீன் பண்ணி சாப்பிட்டுட்டு உள்ளே இருக்க சென்டர் பார்ட் மட்டும் தருவார். பட் எனக்கு பிடிக்கும்னால நான் உடனே வாங்கி சாப்பிட்ருவேன், ஏன்னா உள்ளே இருக்கிறது தான் ரொம்ப பயங்கர டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான டேஸ்ட். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு காய்கிட்ட ஒன்று ஒன்றா பறித்து அம்மாகிட்ட கொடுத்துட்டேன். அதில் மூணுத்தில் எது பெஸ்ட்டோ பார்த்து அதை நான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பறித்து வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேக் கேமராவில் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து செங்காயில் தான் இருக்குது. ஒரு சிலது ரொம்ப காயாக இருக்குது, ஒரு சிலது செங்காயாக இருக்குது. அண்டு இன்னும் ஒரு சில மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பழம்னா பழுத்து கீழே கொட்டி விழுந்து கிடக்கு. ஆக்சுவலாக என்னென்னா இப்போ வந்து சீசன் இல்லாததுனால பறிக்கவும் மாட்டாங்களாம். ஸோ டேஸ்ட் இல்லாததுனால வந்து யாரும் வாங்க மாட்டான்றதுக்காக அப்படியே பழுத்துக்கு ஒரு கீழே கொட்டு விட்டாங்க. பட் வந்து சீசன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம குய்யா இருக்கும். இங்கே வந்து ஒவ்வொரு தோட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலை செய்ய வருவாங்க. குய்யா பறிக்கிறதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வேலைக்கு வருவாங்க. அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு வரவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டை க்ராஸ் பண்ணி தான் போவாங்களே, அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோவா உட்காந்துருக்கும் போது அவங்கவுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் தருவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்துட்டு போவாங்க. டெய்லியுமே நான் ஃப்ரீயாகவே நிறைய கோவா சாப்பிடுவேன் ஊருக்கு வரும்போதெல்லாம். பட் நான் துபாய் பண்ண வச்சு பார்த்திங்கன்னா இதெல்லாமே நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். ஏன்னா துபாயில் வந்து பார்த்திங்கன்னா கொய்யோட காஸ்ட் 2 ஹை. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கோவா மட்டும்தான் எடுப்பேன், எனக்கு எப்போனா சாப்பிடணும்னு தோணுச்சோ அந்த ஒரு கோவையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2 கிராம்ஸ், அப்புறம் வந்து 2.5 கிராம்ஸ், அப்புறம் 3 கிராம்ஸ் கொடுத்துவாங்க. தட் நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபீஸ் 50 ரூபீஸ், நம்ம ஒரு பைசாக்கு நியர்லி 60 கூட வரும் ஒரு கொய்யாவே. ஸோ அதை மாதிரி. பட் எனக்கு வேணும்னு நம்மளுக்கு வேணும்னு நம்ம முடிவு பண்ணுறோம்னு வச்சு அது எவ்வளோ பைசா வந்தாலும் பரவாயில்ல வாங்கி சாப்பிட்றான்னு. ஏன்னா அது எனக்கு கிடைக்காததுனால வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ காசு கொடுத்தா தான் கிடைக்கணும், வாங்கி தானே சாப்பிட்ணும். பட் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அதோட மதிப்பு தெரியாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அன்னி ஃப்ரெஷ் காய் மட்டும் சாப்பிட்டுட்டு அந்த காய் ஒரு ஒரு 10 காய் கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரு 2-3 சாப்பிட்டுட்டு மற்றது வந்து நாளைக்கு சாப்பிட்லான்னு வச்சுருவேன். பட் நாளைக்கும் ஃப்ரெஷ்ஷான காய் எனக்கு வரும்போது அந்த காயை தூக்கி போட்டுருவேன். அதுக்கு 3 நாள் கொடுத்த காய் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேஸ்ட் பண்ணிடுவேன். ஏன்னா இப்படியே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது நம்ம அதை தானே சாப்பிட்லாம்னு நினைக்கும். ஏன்னா அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு நாள் காய் டெய்லி ஆன காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்கின் வந்து மாறி போயிருக்கும். ஸோ இது மாதிரிலாம் பண்ணுவேன். பட் நம்ம துபாயில் உட்காந்துருக்கும் போது நம்ம இது எல்லாம் பண்ணுமே, அதனால தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ காசு கொடுத்து வாங்க வைக்கிறார் கடவுள்ன்ற மாதிரி நான் வந்து நினச்சிப்பேன்.
அது உண்மை தானே, நம்ம இருக்கும்போது அந்த அருமை தெரியாது, இல்லாத போது தான் அதோட அருமை நம்மளுக்கு புரியும், நம்மளுக்கு கிடைச்சதில்ல, ஈஸியாக கிடைச்சதை நம்ம இப்படி பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சோல்மேட்ஸ், இதுக்கு மேலே நான் முக்கப்பட விரும்பல, இந்த வீடியோ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களை அகைன் நான் அதாவது சர்ப்ரைசிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். என்னோட சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பை பாய்.